63 நாயன்மார்கள் வரிசையில் 9வதா ஏனாதிநாத நாயனாரை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். சோழ நாட்டிலுள்ள எயினனூரில் ஈழக்குளத்தில் பிறந்தவர் தான் ஏனாதிநாத நாயனார். சிறந்த சிவபக்தராக விளங்கின இவர் அரச குலத்தவருக்கு வாழ்வித்தை பயிற்சி அளித்து வந்தார். அதில் கிடைக்கிற வருமானத்தை கொண்டு சிவனடியார்களுக்கு திருத்தொண்டு புரிந்து வந்தார். ஏனாதிநாதனுடைய புகழ் எங்கும் பரவியதை பார்த்து அந்த ஊரிலுள்ள அதிசூரன்கிறவன் ஏனாதியார் மீது பொறாமை கொண்டான். அதிசூரனும் வாழ்வித்தை கற்பித்து வந்தான். ஒரு நாள் தன்னுடைய மாணவர்களோடு புறப்பட்டு வந்த அதிசூரன் ஏனாதிநாதரை போருக்கு அழைத்தான். ஏனாதிநாதரும் தன் மாணவர்களோடு போருக்கு கிளம்பி வந்தார். அதிசூரன் போரில் தோற்று போய் ஓடினான். அன்றைய இரவு அதிசூரனுக்கு உறக்கம் வராது தவித்தான். ஏனாதிநாதரை போரில் வெல்ல முடியாது, வஞ்சகத்தால் தான் வெல்ல முடியும்னு முடிவெடுத்தா. மறுநாள் காலையில் ஒரு ஒற்றனை அனுப்புனான். அந்த ஒற்றன் கிட்ட, ஏனாதிநாதரும் நானும் தனித்தனியாய் போரிட வேண்டும், இப்போரில் அவர் என்னை வெல்ல முடியுமோ என்று கேட்டு வர வேண்டும்னு சொன்னான். ஒற்றனும் அவ்வாறே போய் கேட்க ஏனாதிநாதரும் அதுக்கு உடன்பட்டார். ஏனாதியாருடைய அடியவர் பக்தி அறிந்த அதிசூரன் தன்னுடைய நெற்றியில் திருநீற்றை பூசிக்கொண்டான். தன் முகத்தை கேடயத்தால் மறைத்துவாரே வாளேந்தி போர்க்களத்துக்கு புறப்பட்டா. ஏனாதியாருக்கு முன் வந்து நின்னான். பக்கத்தில் வந்ததும் தன்னுடைய கேடயத்தை அகற்றினான். அதிசூரனுடைய நெற்றியில் திருநீற்ற கண்ட ஏனாதிநாதருக்கு அதிசூரனும் அடியவராகவே தெரிந்தான். உடனே அவர் தன் கையில் உள்ள வாழை தரையில் போட்டார். அதிசூரனை வணங்கினாரு. இதுதான் சமயம்னு நினச்சி அதிசூரன் வாழை வீசி ஏனாதியாருக்கு முன்னாடி பாய்ந்தான். ஏனாதியாருடைய மனதில் அக்கணமே ஒரு எண்ணம் தோன்றுச்சு. ஆயுதமின்றி நிற்கும் தன்னை அதிசூரன் கொன்றால் நிராயுத பாணியை கொன்றவன் என்ற அவப்பெயர் அவனுக்கு உண்டாகுமேனு நினைச்ச ஏனாதிநாதர் தன்னுடைய வாளை கையில் எடுத்தார். இருந்தாலும் திருநீறு அணிந்தவனோடு போர் புரிய அவருடைய மனம் ஒப்பல. ஏதோ பெயரளவிற்கு அதிசூரனோடு போர் புரிவது போல நடித்த ஏனாதிநாதரை சீற்றமாய் பாய்ந்த அதிசூரன் வாளால வெட்டிச்சாய்த்தான். ஏனாதிநாதருடைய அடியவர் பக்தியை மெச்சிய சிவபெருமான் அக்கணமே அவருக்கு திருக்காட்சி அருளினார். ஏனாதிநாத நாயனார சிவபதம் சேர்த்தாரு.